بسم الله الرحمن அல்லாவுக்கு உருவம் உண்டுங்கிற கருத்தை சொல்கிறோம். கருத்தை சொன்ன மாத்திரத்திலேயே இந்த உலமாக்கள்கிட்ட ஒரு புத்தி, ஒரு கோணல் புத்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொண்ட கொள்கை, அவங்க எதை சரின்னு சொல்லி பேசுகிறாங்களோ அதற்கு மாற்றமாக பேசுனா, அது சட்ட ரீதியாக இருக்கட்டும், கொள்கை ரீதியாக இருக்கட்டும், எது ரீதியாகவும் இருந்தாலும் அவங்களுக்கு மாற்றமாக பேசுனா அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு ஜமாத்தோடு லிங்க் பண்ணி விட்ருவாங்க. அல்லாவுக்கு உருவம் உண்டுங்கிற கருத்தை நாம் குரான்லேருந்து எடுத்து வைக்கிறோம், ஹதீஸ்லேருந்து எடுத்து வைக்கிறோம். என்ன பண்ணுவாங்க, தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவன், டிஎன்டிஜேவை சார்ந்தவன் இப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம மேலே திணிப்பாங்க. இது வந்து இவங்களுடைய கைவந்த கலை, இவங்களுக்கு கைவந்த கலை. நம்ம ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது அந்த கருத்தை மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எத்தகைய தந்திரமான வேலையை செய்வாங்கன்னா, நாம் சொல்லக்கூடிய குரான் வசனங்களை எல்லாமே வந்து ஒதுக்கிட்டு புறந்தள்ளிட்டு இந்த கருத்தை வந்து தௌஹீத் ஜமாத் தாங்க சொல்லுது, இவன் டிஎன்டிஜேக்காரங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ டிஎன்டிஜேக்காரனா, அப்போ அவங்க கொள்கை வேறங்க, எங்கள் கொள்கை வேறங்கன்னு சொல்லி சத்தியத்தை விளங்குவதிலிருந்து பின்வந்துடுறாங்க. இப்போ உண்மையான ஆலிமலம் என்ன பண்ணணும், எது குரானுக்கு ஒத்ததாக பார்க்கணும், எது ஹதீஸ்க்கு ஒத்ததாக பார்க்கணும், தங்களுடைய கருத்துக்கு மாற்றமாக குரானில் இருக்கா, எதை வந்து மாற்றணும், குரானை மாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் கொள்ளக்கூடாது, சரியான கருத்து, உண்மையான கருத்து அப்படின்னு நம்பிக்கிட்ட குரானை புறந்தல்றது ஒரு ஆலிமுடைய பண்பா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, இவங்க தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கருத்தை பதிவு பண்ணிடுறாங்க. இன்னும் சொல்லுங்க, இன்னும் என்ன அபூதாவுத் இமாம் டிஎன்டிஜே சார்னு சொல்லலாம், ஆனால் ஜஹமியாக்களுக்கு மறுப்பு அவர் எழுதியிருக்கிறாங்க, சொல்லலாமா? திருமதி இமாம் வந்து டிஎன்டிஜே சார்ந்தவங்க சொன்ன மக்கள் நம்பருக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆலிம்களுடைய வாக்கு வந்து எது வந்தாலும் வாயிலிருந்து மக்கள் நம்பிடுவாங்க. திருமதி இமாவுடைய காலம் என்ன, இன்றைக்கி டிஎன்டிஜே ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த அஜயத்தை சொல்லிட்டாருங்க, திருமதி இமாமே வந்து டிஎன்டிஜேவுடைய கருத்தாமான்ருவாங்க. எப்படி மக்களுடைய நிலைமை இருக்குது, மக்களும் முட்டாளாகி மக்களும் வந்து உண்மை விளங்குறதுக்கு வந்து முயற்சியும் பண்ணுறதும் இல்லை, ஆர்வமும் படுறதில்லை. இந்த ஆர்வம் வந்து சத்தியத்தை விளங்குற ஆர்வம் எங்களுக்கு இல்லை, ஆலிம்களுக்கு சாதகமாக போயிடுது, ஆலிம்களுக்கு சாதகமாக போயிடுது. இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து விடுறது, அவன்கிட்ட போயிடாத, அவன் சத்தியத்தை வந்து சொல்கிறன்னு சொல்லி, குரானை சொல்கிறேன்னு சொல்லி குரானை கையில் நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய உதவி நம்மளை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணுறோம், குரானை சொல்லி நம்ம விளக்கம் விளக்கம் நம்ம சொல்கிறதில்ல. குரானை படிங்க, குரான் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக புரியும், அல்லாஹ்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் புரியக்கூடிய நிலையில் தான் இறக்கியிருக்கிறான் கருத்து நம்ம சொல்கிறோம். இப்போ நம்மளை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க, குரான் சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வந்து வழி எடுத்துருவாங்க இப்படிங்கிறத கருத்தை தான் உலமாக்கள் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. சரி, பரப்புகிற உலமாக்கள்கிட்ட நேராக நம்ம போய் நாம் என்ன குரானை சொல்லி எந்த விஷயத்தில் வழி கெடுத்துருக்குறோம், ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லுங்க. சமீபத்தில் நடந்த சில விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன், போய் கேட்டோம்னா எந்த பதிலும் இல்லை. யாரோ ஒரு அறிஞர் சொல்லியிருப்பார், அவர் அந்த அறிஞர் வந்து குரான் ஹதீஸை பேசுவார், குரான் ஹதீஸை பேசி சொந்த விளக்கம் சொல்லி வழி கெடுத்துருப்பார், அது இருக்குது, அது இல்லை நம்ம மறுக்கலை. என் மீது ஒரு குற்றச்சாட்டுனா அந்த குற்றச்சாட்டு நான் பதில் தரணும். அப்போ என்னை சுட்டி காட்டி குரானை பேசுவாங்க, குரானை பேசி வழிகெடுக்கக்கூடிய சிந்தையில் போதிச்சிருவாங்க அப்படின்னா, அப்படி எந்த விஷயத்தை நான் வந்து போதிச்சிருக்கிறேன் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடி உளமாக்கல் அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா எந்த பதிலும் இல்லை. அப்போ என்ன பொதுமக்கள்கிட்ட என்ன பேசுறது, பின்னாடி என்ன பேசுறது, போயிடாத வழி எடுத்துருவாங்க, இந்த மார்க்கம் வந்து ஆலிம்கள் வழியாக வருது, அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தமிழில் சரியான கருத்தை விளங்க முடியுமா, முன்னோர்களோட வழியை பின்பற்றணும் இப்படிங்கிற மாதிரி கருத்தை பேசி மக்களை வந்து குரானை படிக்கக்கூடிய சபைகளுக்கு கூட அனுப்பாமல் என்னென்ன வேலை பண்ணுறாங்க, பிரிவினைகள் உருவாக்குவதே இவங்க தான். மதரசாவில் படித்த ஆலி மூலமாக்கள் தான் பிரிவினைகளே உருவாக்குறாங்க, சகோதரத்துவத்தை உடைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து விரோதத்தன்மை ஏன் வருது, இந்த ஆலி மூலமாக்களுடைய துர்போதனை. அவங்க ஒரு நபரை சுட்டி கேட்டு நல்லவன்னா மக்கள் நம்புகிறாங்க,
ஒரு மனிதரை சுட்டிக்காடி இவன் கெட்டவன், மகா கெட்டவன், அவன்கிட்ட போனீங்கன்னா அவ்வளோதான், குரானை சொல்லி வழி கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் அதை செவிக கொடுத்து கேட்டு அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ எந்த ஒரு பிரிவு எடுத்துக்கங்க, காதியானிலிருந்து இன்னைக்கு எந்த ஒரு பிரிவு எடுத்துக்கங்க, எல்லாம் மதரசாவில் படித்தவர்களால் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்குது. இவங்களால் எழுச்சி வந்து ஏற்பட்டதை விட வீழ்ச்சி தான் நிறைய இருக்குது. இவங்களால் சமுதாயம் சந்தித்தது வந்து சில விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் சோதனைகள் தான் நிறையா இவங்களால. என்கிட்ட இவங்களே நேரான பாதையில் இல்லாததுனால தான் பயம் வருது. செய்திகளை கேளுங்க, நாங்கள் விளக்கம் தரோம், குரானில் உள்ளதுன்னு நாங்கள் பார்க்குறோம், குரானை நீங்கள் படிங்க இப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு. குரானை படித்தா மக்கள் வந்து இவங்கள்ட்ட வரமாட்டாங்கிறத விளங்கி தான் என்ன பண்ணுறா, பிரிவினை உண்டு பண்ணுறாங்க. நீங்கள் அடிச்சுக்கிறத யாருங்க, முஸ்லீம்கள் மத்தியில் தொழிலாளிகளே பார்த்திங்கன்னா ஒரு 10% தான், ஒரு 7-8% பேர் தான். இந்த 8% பேர் தான் இவனை கண்டா அவனுக்கு பிடிக்காது, அவனை கண்டா இவனுக்கு பிடிக்காது, என்ன கண்டா இருத்தருக்கு பிடிக்காது, அவரை கண்டா என, இது ஏன் வருது? இது குரானுக்கு வந்து சுய விளக்கு கொடுத்து வழி கெடுக்கக்கூடிய போக்கு ஒன்று. இன்னும் இந்த ஆலி மூலமாக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களை தூண்டி விடுறாங்க, பேச்சே கேட்காத, முழுக்க முழுக்க வழிகட்ட சிந்தனை இப்படிங்கிற மாதிரி அவர் உருவாக்கி விடுறாங்க. இது வந்து என்னன்னு கேட்டால் இவங்க வந்து வழிகட்ட சிந்தனைகள் இருக்கிறாங்க, வழிகட்ட சிந்தனைகள் இருக்கிறதுனால தான் பயம் வருது. பயம் வருது வெளிப்பாடு தான் சகோதரத்துவத்தை உடைக்கிறாங்க. சகோதரத்துவத்தை உடைச்சிட்டு ஒற்றுமையை பற்றி பேசுறது, எப்படி ஒற்றுமை வரும்? இதோ ஜும்மாவுக்கு வந்து பயானுக்கு வந்து இடம் கிடச்சிருச்சு, பேசுறதுக்கு மைக்கு கிடச்சிருச்சுன்னா சகோதரத்துவத்தை பற்றி அப்படியே சும்மா சிலாகிக்கு பேசுறது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி. சகோதரத்துவம் உடைக்கிறது நீங்கள் தான், முஸ்லீம்களுடைய சகோதரத்துவம் இருக்குல்ல, அதை உடைப்பது இந்த ஆலி மூலமாக்கள் தான், அவங்களால உடைக்கப்படுது. கருத்துக்களை உள்வாங்குங்க, எதிரில் உள்ளவங்க என்ன சொல்லி உள்வாங்குங்க, அதை உள்வாங்கி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க, கலந்துருக்க வைங்க, ஏன் இந்த சகோதரம் உடைக்கிறீங்க? அப்போ உடைக்கிற வேலையை செஞ்சுட்டு ஏதோ வந்து உத்தமர்கள் மாதிரி பேசுறது, பேசக்கூடிய பேச்சுகள் பார்த்தா இவங்கள விட நல்லவங்க வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை இப்படிங்கிற மாதிரி பேசுறது. நாம் எதை எதிர்த்து பேசினா ஆலி மூலமாக்களை எதிர்த்து பேசுவதே இவருடைய வேலை, ஆலி மூலமாக்களை திட்டுவதே இங்கே இவருடைய வேலை. ஏன்னா ஆலி மூலம் திட்டினவுடனே எனக்கு 100,000 பணம் வந்துட்டு இருக்கு, இது நம்ம வேலையும் இல்லை. செய்யக்கூடிய செயல்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது, குரானுக்கு முரணாக இருக்குது, ஹதீஸுக்கு முரணாக இருக்குது, சகோதரத்துவத்தை உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அது இருந்துச்சுன்னா திருத்தக்கூடிய வேலையை தான் ஆலி மூலமாக பண்ணணுமே தவிர இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள், சொல்ல முடியாது. உன்னால் ஜமாத்துகளை உருவாக்கி சகோதரத்துவத்தை கெடுத்து ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் விஷத்தை தூவி இருக்கிறது யார்? மார்க்கத்தை படித்த ஆலி மூலமாக்கள் தான். அது அரபி மொழியும் மட்டும் நான் சொல்லலை, அரபி மொழியாகவும் இருக்கலாம், அது உருதாகவும் இருக்கலாம், அது இன்னபுற மொழியாகவும் இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், தாங்கள் பெரிய ஆலியும் நினச்சிக்கிட்டு கீழே உள்ள மக்களை வந்து மடையர்களாகவும் நினச்சி நினச்சதை பேசி மக்களை வந்து பிரிவினையாக்கி துண்டாடக்கூடிய வேலைகளை வந்து ஆலிம்கள் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.